அகங்குன்றி மூக்கிற்கரி யாருடைத்து புறங்குன்றி கண்டனை அடேனும் அகங்குன்றி மூக்கிற்கரி யாருடைத்து கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்று குரல் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 28 அதிகாரமான கூடா ஒடுக்கம் என்ற அதிகாரத்தின் 7 குரலுக்கு உரையும் கதையும் சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த உரை என்ன சொல்கின்றதென்றால், குன்றிமணி இருக்கிறது. குன்றிமணி ஒரு பக்கம் நல்ல சிவப்பு அழகானது, மறுபக்கம் மிகவும் கடுமையானது. அப்படியான மனிதர்கள் இருக்கிறார்கள். தவபீடம் மிகவும் சிறந்த பீடம். தவபீடத்தை போட்டுக்கொண்டு உள்ளுக்கு உள் மனம் வந்து கருப்பு மாசுபட்ட மனம். அப்போ அப்படியானவர்கள் என்ன செய்வார்கள்? உன்னை போல இதைத்தான் செய்வார்கள். அப்போ துறவிகள் என்று வெளுக்கிட்டவர்கள், ஞானிகள் என்று தாங்கள் தான் சொல்லின துறவிகள் ஞானிகள் என்று சொல்லி இப்போ ஒரு வழக்கம் இருக்கின்றால், தனக்குத்தானே பட்டம் வைக்கிறது, தனக்குத்தானே நல்லொரு பட்டங்களை எல்லாம் தேடி எடுத்து வச்சுட்டு பத்திரிகைகளிலேயும் விளம்பரப்படுத்துறது, நோட்டீஸ்களில் போடுறது, தாங்கள் நடைபெறுகின்ற விழாக்களிலே அந்த பட்டங்களை பார்க்க கொடுக்கறது. ஒரு பட்டம் என்பது இன்னொருவரால் தகுதி வாய்ந்த ஒரு நிறுவனத்தால் கொடுக்கப்பட வேணும். அதே மாதிரி துறவு என்பது ஒழுக்கத்தில் மிக சிறந்தவர்களாக இருப்பவர்களுக்கு தான் அந்த துறவு பொருத்தம். அப்போ துறவு பொருத்தமில்லாத நீ துறவரம் பூண்டு கொண்டு செய்யத்தகாத செயல்களை எல்லாம் செய்து வருகிறாய். இது அந்த ஊரில் உள்ளவர்களுக்கு தெரிந்து பலர் முன்பு ஒருவர் 2 பேர் 3 பேர் உன்னை வெறுத்தவர்கள் இப்போ அந்த ஊரே வெறுத்தா பிறகு அங்கே இருக்க முடியாதுன்ற நிலை வந்துட்டது. அதனால் அங்கே இருந்து புறப்பட்டு மீண்டும் எங்கே போகிறது? இங்கே வந்து விட்டாய். அப்போ இங்கே இது என்ன? உங்களோட இந்த சொந்த ஊர், உன்னது மனைவி மக்கள் பிள்ளைகள் எல்லாம் இருக்கின. அதனால் உனக்கு உணவு கிடைக்குது, உனக்கு பாதுகாப்பு கிடைக்குது, உனக்கு தங்குமிடம் கிடைக்குது. இவற்றை எல்லாம் நினைத்து தான் நீ இங்கே வந்தனி. ஆனால் இவற்றை நீ பெற வேணுமென்றால், ஏனென்றால் இது உண்ட ஊர், உண்ட மனைவி, உண்ட புள்ள குட்டிகள் எல்லாம் வாழ்கிற ஊர், அதை நீ பெற்று இங்கே இருக்க வேணுமென்றால் உண்மையான மனிதனை ஒழுக்கமுள்ள மனிதனை வாழ வேணும். இல்லை என்று சொன்னால் இங்கே வாழ இல்லாது. ஒரு பக்கம் குன்றிமணி அழகானது என்று எடுக்கும்போது மறுபக்கம் அது இந்த மூக்கு கரைத்திருக்குது. அப்போ உனக்கும் அப்படித்தான். உன்னை நீ மட்டுமல்ல, உன்ன மாதிரி பல தவசிகளுக்கு உள்மனம் மிகவும் மோசமானது. அதால் தான் அவர்கள் தாங்கள் தவசிகள் என்று சொல்லிக்கொண்டு ஊர் ஊராக திரிகிறார்கள். ஒரு தொழிலும் இல்லாமல் பல இடத்துல சாப்பாடு கிடைக்குது. சில இடங்களில் இறந்து சாப்பிடுகிறார்கள். சில இடங்களில் அவரை கண்ட உடனே வணங்கி கை கூப்பி வணங்கி அவை இருத்தி அவற்ற காலை கழுவி இதுகளெல்லாம் செய்கிறார்கள். ஏனென்றால் ஒரு தவசிக்கு இதை செய்ய சொல்லி சமயம் சொல்லுவது உண்மையான தவசி. ஒருதன் வந்தானாக இருந்தால் அவனை அழைத்து வீட்டுக்குள்ள அழைத்து அவனை இருத்தி அவனுக்கு நல்ல வடிவாக உணவு கொடுத்து அனுப்ப சொல்லி சொல்லுவது. ஆனால் அதே தவசி இந்த குண்டுமணி மாதிரி கறந்த மனத்தை உடையவனாக இருந்தால் அவன் தவம் என்னத்துக்கு உதவும்? தவன்தான், தவசி தான், பெரிய இதுதான் என்று சொல்லிக்கொண்டு பெரிய தவசி என்று சொல்லிக்கொண்டு இருந்து கொண்டு கூடாத வேலைகளை செய்வதால் உனக்குத்தான் தீமை வரும். முதற் குளரில் சொல்லியிருக்கு, தீயவற்றை செய்துவிட்டு ஏன் இதை செய்தோம் என்று வருந்துகின்ற துன்பங்கள் வந்து அதனால் அடியல் உதயல் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் பட்ட போதும் திருந்துவதாக இல்லை. உனக்கு எத்தனை பேர் அழைச்சிருப்பார்கள்? அப்போ அதில் இருந்து நீ திருந்தி இருக்க வேணும். நீ திருந்தாமல் மீண்டும் எங்களோட ஊருக்கு வந்து இங்கே ஆச்சிரமம் அமைச்சு இந்த சீடர்களையும் கூட்டி வந்திருக்கிறார். இங்கே உள்ளவர் 2 ஒருதர், மது ஊரவர் 2 ஒருதர், அதை விட புறகுலத்தில் இருந்தும் 6-7 பேர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் மிகவும் கள்ளர்கள் என்று சொல்லி, கேவலமானவர்கள், தீயவர்கள் என்று சரவணன் ஏற்கனவே சொல்லிட்டான். எனவே எங்கேயோ இருக்கிற தீயவனை கொண்டு வந்து ஊரை கெடுக்காத, இந்த ஊர் புனிதமாக இருக்கட்டும். கதிரேசன் வாழ்கின்ற ஊர் இன்றைக்கும் புனிதமான ஊராக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களோட விருப்பம். அதனால் நீ உன்னுடைய சீடர்களையும் அழைத்து கொண்டு செல் என்றான் நவராசா. மீண்டும் சந்திப்போம்.